சமீபத்தில் கீழக்கரைக்கு வருகை தந்த மலேசிய தூதரக அதிகாரிகள் கீழக்கரையின் பாரம்பரியத்தை ரசித்து பார்த்து மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வை. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி சைக்கிள் பயணம் மேற்கொண்ட ஹைதராபாத் சார்ந்த வாலிபர்களுக்கு கீழக்கரையில் கீழக்கரை நகர் நல இயக்கம் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கீழக்கரை தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியின் 29ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. கீழக்கரையில் கடந்த வருடம் நாய் கடித்து இறந்து போன சிறுவனின் வீட்டு அருகே அதே நாய் மீண்டும் சுற்றுவதால் பொதுமக்கள் அச்சம். நகராட்சி மக்களின் அச்சத்தை தீர்க்குமா? கீழக்கரை தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பேரவை நிறைவு விழா டைரக்டரி ஃபங்க்ஷன் சிறப்பாக நடைபெற்றது. கீழக்கரை முகமது சதக் பொறியியல் கல்லூரியில் பணி நியமன ஆணை மற்றும் மாணவர் கூட்டமைப்பு துவக்க விழா சிறப்பாக நடந்தது. கீழக்கரை முகமது சதக் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு NSS பணிக்காக மாநில அளவிலான விருது. இந்த விருது வாங்குவது 2வது முறையாகும். வாலிபால் போட்டியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் கீழக்கரை இளைஞர்கள் வாழ்த்துக்கள். கீழக்கரை ஏர்வாடி தேசிய நெடுஞ்சாலை குப்பைகளால் சீரழியும் அவலம். பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உள்ளம் சுழிக்கும் அவலம். மக்கள் தேவையை மறந்து அலுவலக பிரச்சனைகளை முன்னிறுத்தும் BSNL நிறுவனம். கீழக்கரை BSNL மாறுமா? தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக பங்கனித்திர திருவிழாவில் 52வது வருடமாக மோர்பந்தல் மற்றும் அன்னதான நிகழ்ச்சி. கடலாடி ஊராட்சி ஒன்றியம் சிக்கல் ஊராட்சியில் கிழக்கு கடற்கரை சாலை அருகே அமைந்துள்ள ஊரணியில் கிணறு வெட்டும் பணியில் காவல்துறையினர், அவர்களுக்கு ஒரு முதல் மரியாதை. கீழக்கரை அருகே ஏர்வாடி மற்றும் மேலக்கிடாரத்தில் மக்கள் மருந்தகம் திறப்பு. சகாயம் IAS வழிகாட்டுதலின்படி விற்பனை துவக்கம். ராமநாதபுரம் பாரதி நகரில் முன்னாள் ஆட்சியரால் உருவாக்கப்பட்ட பூங்கா நடைபயிற்சி மேடை கவனிப்பாரற்று கிடக்கும் அவலம். கீழக்கரையில் சித்திரை பிறக்கும் முன்பே குடிநீர் பிரச்சினை சீரியஸாக தொடங்கியது. நகராட்சியின் செயல்பாடால் தனியார் குடிநீர் லாரிகள் ஸ்ட்ரைக். பின்னர் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து வாபஸ் பெறப்பட்டது. கீழக்கரை அருகில் உள்ள ஏர்வாடி கடற்கரையில் சமீபத்தில் 120 கிலோ எடையுள்ள பெரிய ஆமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுக்கியது. கீழக்கரையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வள்ளல் சீதக்காரி சாலையில் பழுதறிந்த மின்கம்பங்கள் மாற்றப்பட்டது. கீழக்கரையில் சுகாதாரத்துறை மற்றும் நகராட்சி கூடுதல் ஒப்பந்த பணியாளர்களை நியமனம் செய்து சுகாதார ஆய்வு பணி தொடங்கியது. ராமேஸ்வரம் கோயமுத்தூர் வழித்தடத்திற்கு கோடைகால சிறப்பு ரயில் அறிமுகம். இச்சேவை ஜூலை மாதம் வரை தொடரும்.
உடல் தானத்தை வலியுறுத்தி தனி மனிதனாக பிரச்சாரம் செய்து வரும் சமூக சேவகர் சிவசுப்பிரமணி. வாலிபால் போட்டிகளில் தொடர்ந்து முத்திரை பதித்து வரும் கீழக்கரை இளைஞர்கள் இந்த வாரத்தில் இரண்டாவது வெற்றி. ஓடக்கரை பள்ளிவாசல் அமைந்திருக்கும் சாலை தெரு சாக்கடை வழியும் தெருவாக மாறி வரும் அவலம், நகராட்சி கண் திறக்குமா? கீழக்கரை முகமது சரக் பொறியியல் கல்லூரியில் மேலாண்மைத்துறை சார்பாக சமூக அறிவியல் ஆராய்ச்சியல் புள்ளியியல் பயன்பாடு பற்றிய கருத்துப்பட்டறை நடைபெற்றது. கீழக்கரை அருகில் உள்ள ஏர்வாடி கடற்கரையில் சமீபத்தில் 120 கிலோ எடையுள்ள பெரிய ஆமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுக்கியது. கீழக்கரையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வள்ளல் சீதக்காரி சாலையில் பழுதறிந்த மின்கம்பங்கள் மாற்றப்பட்டது. கீழக்கரையில் சுகாதாரத்துறை மற்றும் நகராட்சி கூடுதல் ஒப்பந்த பணியாளர்களை நியமனம் செய்து சுகாதார ஆய்வுப் பணி தொடங்கியது. ராமேஸ்வரம் கோயமுத்தூர் வழித்தடத்திற்கு கோடைகால சிறப்பு ரயில் அறிமுகம், இச்சேவை ஜூலை மாதம் வரை தொடரும். உடல் தானத்தை வலியுறுத்தி தனி மனிதனாக பிரச்சாரம் செய்து வரும் சமூக சேவகர் சிவசுப்பிரமணி. வாலிபால் போட்டிகளில் தொடர்ந்து முத்திரை பதித்து வரும் கீழக்கரை இளைஞர்கள் இந்த வாரத்தில் இரண்டாவது வெற்றி. ஓடக்கரை பள்ளிவாசல் அமைந்திருக்கும் சாலை தெரு சாக்கடை வழியும் தெருவாக மாறி வரும் அவலம், நகராட்சி கண் திறக்குமா? கீழக்கரை முகமது சரக் பொறியியல் கல்லூரியில் மேலாண்மைத்துறை சார்பாக சமூக அறிவியல் ஆராய்ச்சியல் புள்ளியியல் பயன்பாடு பற்றிய கருத்துப்பட்டறை நடைபெற்றது. கீழக்கரை வடக்கு தெரு மொய்தீனியா பள்ளியில் 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் அட்டை எடுக்கும் சிறப்பு முகாம் வியாழன் அன்று நடைபெற்றது. கீழக்கரை சரக் பொறியியல் கல்லூரி வீதி பொறியியல் துறை மாணவர்களுக்கு மத்திய அரசின் ஊக்கத்தொகை. கருவேல மர ஒழிப்பில் பங்கெடுத்த ஏர்வாடி ஊராட்சி ஒன்றிய பள்ளி மாணவ செல்வங்கள், 57 மாணவர்கள் 600க்கும் மேற்பட்ட செடிகளை அழித்து சாதனை.